ஏழையராகி இனி மண்ணில் துஞ்சோம். பாரதியாருடைய சில வரிகள். ராஜபாளையத்திலேருந்து ஒரு நண்பர் பேசியிருந்தாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய குழந்தை இந்த வருஷம் 10th படிக்க வராங்களாம், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது. அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, என்னுடைய மகள் டாக்டராகி நான் பார்க்கணும். ஒரு பெற்றோருடைய ஒரு ஆழமான ஒரு ஆசை பாருங்கள். அதுக்கு அவர் கேட்குறாரு, என்ன எப்படி படித்தா எங்கே படித்தா என் பொண்ணு டாக்டர் ஆகிடுவா, அதுதான் அவருடைய கேள்வியை. வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா, ராஜபாளையத்திலே சேர்க்கலாமா, இல்லை மதுரையில் போய் சேர்க்கலாமா, இல்லை சென்னைக்கு வந்து உறைவிட பள்ளிகள் இருக்குல்ல அங்கே சேர்க்கலாமா, அதையே கேட்டுட்ருந்தார். நான் சொன்னேன், உங்களுக்காகவோ ஒரு பதிவு இன்றைக்கி நான் போடுறேன் சார் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை மாத்திரம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. படிப்பு, உழைப்பு, ஒழுக்கம், கீழ்ப்படிதல், ஈடுபாடு, அவ்வளோதான். படிப்பு, உழைப்பு, ஒழுக்கம், கீழ்ப்படிதல், ஈடுபாடு, இந்த அஞ்சு தன்மைகள் நம்ம குழந்தைகள்கிட்ட இருந்ததுனா நீட்டு மாத்திரமல்ல ஐஏஎஸ் படிப்பை படிச்சிடலாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐஏஎஸ் தெருவில் 500,000 பேர் எழுதினாங்களன்னா 1,000 பேர் செலக்ட் ஆகுவாங்க. நேத்திக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது எலிமினேஷன் டெஸ்ட், அதுக்கு ரொம்ப படிக்கணும். அது வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 13 மணி நேரம் படிக்கணும். அது காலேஜ் படித்து உடனே. ஆனால் நீட் தேர்வை பொறுத்த வரையில் அது எலிமினேஷன் டெஸ்ட் இல்லை, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. நான் பல பதிவுகளை போட்டேன் இதை பற்றி. பழமொழி உண்டு, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னவோ ஒரு இந்த நீட் எக்ஸாமை மையமாக வைத்துக்கொண்டு பல பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அல்லது 11th 12th இந்த 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, இதை 3 சப்ஜெக்டையும் தரோவாக படித்தா போகிறோம் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். 500,000 பேர் எழுதினா 1,000 பேர் ஐஏஎஸ்எல் செலக்ட் ஆகணும்னு சொன்னேன். ஆனால் நீட்டை பொறுத்த வரையில் 100 குழந்தைகள் எழுதினாங்களன்னா 50-60 குழந்தைகளுக்கு நீட்டு தேர்வை அவங்க கிராக் பண்ணிடுறாங்கன்னு தான் உண்மைங்க. இதுதான் உண்மை. நான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன், நீட்டுக்கு வருஷம் ஃபுல்லாக கோச்சிங்கே தேவை இல்லை. பள்ளிக்கூடத்திலேயே நீட்டுக்காக தனி வகுப்பு எடுக்கிறேன், 2 வருஷம் எடுக்கிறேன், அதுக்கு தனி காசு கட்டுங்க, தேவையில்லை. அது ஐஐடிக்கு நீங்கள் ஒருவேளை அப்ளை ஆகலாம். ஏன்னா ஐஐடி இஸ் இன் எலிமினேஷன் டெஸ்ட், நீட் இஸ் இன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ இந்த வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா, படிப்பு, உழைப்பு, ஒழுக்கம், கீழ்ப்படுதல், ஈடுபாடு, இதை நம்ம குழந்தைகள்கிட்ட வளர்க்கணும். இப்போது சிபிஎஸ்சி இல்லை ஸ்டேட் போர்டில் 5 சப்ஜெக்ட் இருக்குல்ல, 5 சப்ஜெக்டில் 100 மார்க்குக்கு எவ்வளோன்னு பார்க்குறாங்கல்ல, இந்த 5 சப்ஜெக்டு படிப்பு, உழைப்பு, ஒழுக்கம், கீழ்ப்படுதல், ஈடுபாடு, இந்த 5 சப்ஜெக்டை குழந்தைகள்கிட்ட நம்ம உள்ள வாங்க வச்சுட்டோமானால் எந்த எக்ஸாமையும் நம்ம கிராக் பண்ணிடலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரையில் இருக்கக்கூடிய 12 ஆண்டுகளில் பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகள்கிட்ட இப்போ நான் சொன்ன 5 சொன்னல்ல, அந்த படிப்பு, உழைப்பு, ஒழுக்கம், கீழ்ப்படுதல், ஈடுபாடு, இதை வளர்க்கணும். 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ போகிற வரையில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்பு, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், கீழ்ப்படுதல், ஒழுக்கம், இதை வளர்த்துட்டு வகுப்பில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை தரோவாக படித்தாலே போகிறோம். எந்த நீட் கோச்சிங்க்கும் நீங்கள் போக வேணாம். ஆனால் 12th முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஒரே ஒரு மாதம் ஒரு கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணலாம், ரிப்ரெஷ் பண்ணுற மாதிரி. அந்த கிராஷ் கோர்ஸில் நீட்டில் இருக்கக்கூடிய பழைய வருடங்கள், முந்தைய வருடங்களுடைய கேள்விகளை அவங்க பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மாதம் இருந்தால் போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னா,
பொறுப்பற்ற தன்மையில் இருந்துடுறாங்க குழந்தைகள். ஏழாம் கிளாஸ், எட்டாம் கிளாஸ், ஒன்பதாம் கிளாஸ்லாம் வரும்பொழுது என்னுடைய 40 வருட அனுபவம், ராதா மேடமுடைய 40 வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த அஞ்சம் மிஸ்ஸிங் பல குழந்தைகள்கிட்ட. இந்த அஞ்சு எந்த குழந்தைகள்கிட்ட இருக்கோ அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து ஒரு ஃப்ரீ நீட் கோச்சிங் எடுத்தேன். கொரோனா பீரியடில் ஆன்லைன் எடுத்தேன். வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுத்தேன், ஒரே ஒரு மாதம். அதில் 2 மாணவிகள் காஞ்சிபுரத்திலிருந்து, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 மாணவிகளுக்கு நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு செகண்ட் இயர் MBBS படிக்கிறாங்க. அவ்வளவு ஈஸி. ஆக நமக்கு தேவையெல்லாம் வளர்ப்பு. இந்த படிப்புக்கு காரணம் வளர்ப்பு, உழைப்புக்கு காரணம் வளர்ப்பு, ஒழுக்கத்துக்கு காரணம் வளர்ப்பு, கீழ்ப்படுத்துக்கு காரணம் வளர்ப்பு, ஈடுபாடு கொண்டு வரணும்னா வளர்ப்பு. பேரண்டல் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்டல் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே சின்ன வயசிலிருந்தே இதை கொண்டாடணும். அண்மை காலங்களில் பார்க்கும்பொழுது, கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகவே பார்க்கும்பொழுது, இந்த குழந்தைகளுடைய மனம் சிதறடிச்சது. அங்கே அதில் போகுது, இதில் போகுது, அதில் போகுது. எல்லாருக்கும் கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்டாங்க. மீடியா, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, கண்ட்ரோல்லையே இல்லை குழந்தைகள், கண்ட்ரோலில் இல்லை. ஒரு பவர்ஃபுல் வண்டி இருக்குங்க, லெட்டஸ் சே ஒரு 1000 cc பைக் இருக்குது, ரோடும் ஃபஸ்ட் கிளாஸ் ரப்பர் ரோடு வச்சுக்கோங்களேன், வேகமாக ஓட முடியும். ஆனால் கண்ட்ரோல் இல்லைன்னு என்ன ஆகும்? அந்த சமாச்சாரம் தான் இப்போ நடக்கிறது. என்னுடைய நண்பருக்கு மட்டுமில்லை, யாருக்குமே நான் சொல்கிறேன், இன்றைக்கு வகுப்பில் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இணையதளத்தில் போங்க. இந்த 11th and 12th நீட்டுக்கு உண்டான அனைத்து பேப்பர்களையும் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு டேப் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு டேப் வாங்கி கொடுத்துருங்க. இப்போல்லாம் 10,000 ரூபாய் 9,000 ரூபாய்க்கு ஒரு டேப் கிடச்சிரும். இன்டர்நெட் வசதி பண்ணி கொடுத்துருங்க. படிக்கிறதுக்கு ஒரு சின்ன டேபிள் சேர் போட்டு கொடுத்துருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவை 10 முறை போட்டு காமிச்சிருங்க. அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, ஒன்றால் முடியும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றையிலிருந்து 6, 7, 8, 10 ஆண்டுகளில் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் நிறைய ப்ரோக்ராம், ஃப்ரீ ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்க. இந்த ஒரு அறிவுரை குழந்தைகளுக்கு இருந்ததானால் நீட் எக்ஸாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அது இல்லாதனால தான் எங்கே எந்த ஸ்கூலில் போய் சேரலாம், 100,000 ரூபாய் கட்டலாமா, 80,000 ரூபாய் கட்டலாமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படிப்பு, உழைப்பு, ஒழுக்கம், கீழ்ப்படுதல், ஈடுபாடு இதோடு சேர்ந்து வளர்ப்பு சரியில்லாதனால படிப்பு ஒரு வியாபாரமாகிவிட்டது. இதுதான் பிரச்சனையே. எனவே கண்டிப்பாக உங்களால் உங்கள் குழந்தைகளால் கிராக் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மனசில் வாங்கிட்டீங்களா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.